நோயாளிகள் மருத்துவமனைக்கு குறித்த நேரத்தில் வரவில்லை என்றால் இனி அபராதம் கிடையாது. பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் முடிவு. பிரிட்டனில் வித்தியாசமான அணுகுமுறை ஒன்று மருத்துவமனைகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தமட்டில் மருத்துவத்தையும் கல்வியையும் அரசே ஏற்று நடத்துகிறது. பொதுமக்களுக்கு அவர்கள் செலுத்தும் வரிப்பணத்தின் அடிப்படையில் இலவசமாக சுகாதார வசதி செய்து தரப்படுகிறது. இந்தியா போன்ற நாடுகளில் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் அதற்கான ரசீதை பெற்றுக்கொண்டு இஷ்டப்பட்ட நேரத்தில் மருத்துவமனைக்கு செல்வதுண்டு. இதுபோல பிரிட்டனிலும் புறநோயாளிகள் மருத்துவ சீட்டை பெற்றுக்கொண்டு தங்கள் இஷ்டப்பட்ட நேரத்தில் மருத்துவரை சந்திக்கலாம் என்றால் அது நடக்காத காரியம். ஏனென்றால் ஒரு நோயாளி குறிப்பிட்ட நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவரை பார்க்க வேண்டும் என நேரம் பெற்றுக்கொண்ட பின்னர் அவர் அந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாது. ஒருவேளை அவர் குறிப்பிட்ட நேரத்தில் மருத்துவமனைக்கு வர தவறினால் சம்பந்தப்பட்ட நோயாளி 10 பவுண்ட் அபராதம் செலுத்த நேரிடும். 10 பவுண்ட் என்பது இந்திய நாணயத்திற்கு 1000 ரூபாய்க்கு சமம். இதனால் ஏழ்மை நிலையில் உள்ள நோயாளிகள் பாதிக்கப்பட நேர்ந்தது. ஆகையால் நோயாளிகளுக்கு 10 பவுண்ட் அபராதம் விதிக்கும் முடிவை கைவிட பிரதமர் ரிஷி சுனக் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் அதிபருடன் ரிஷி சுனக் தொலைபேசியில் பேச்சு. இங்கிலாந்து பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் ரிஷி சுனக் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். ரிஷி சுனக் இங்கிலாந்து பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் அதிகாரப்பூர்வமாக மேக்ரானை அழைத்து பேசுவது இதுவே முதல் முறை. ஆப்பிரிக்கா போன்ற பின்தங்கிய நாடுகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வாழ்வாதாரத்திற்காக ஐரோப்பிய நாடுகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். பெரும்பாலும் அவர்கள் இங்கிலீஷ் கால்வாய் வழியாக சட்டவிரோதமாக படகுகளில் வருவது வாடிக்கை. அவர்களை எவ்வளவுதான் ஐரோப்பிய நாடுகள் கட்டுப்படுத்த முயன்றாலும் ஐரோப்பிய கடற்படைகளின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு எப்படியாவது அவர்கள் நுழைந்து விடுகின்றனர். அவ்வாறு ஆப்பிரிக்காவிலிருந்து வரும் அகதிகள் ஐரோப்பாவில் போதைப் பொருள் கடத்தல், ஆள் கடத்தல், விபச்சாரம் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு ஐரோப்பிய அரசியல் தலைவர்களுக்கு பெரும் தலைவலியாக இருக்கின்றன. ஆகையால் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து ஐரோப்பா நோக்கி வரும் சட்டவிரோத அகதிகள் பிரச்சினைக்கு தீர்வு காண பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கும் விரிவான ஆலோசனை நடத்தினர். வடக்கு அயர்லாந்து தேர்தல் தேதியை இப்போது அறிவிக்க இயலாது. தலைமைச் செயலாளர் பேட்டி. இங்கிலாந்தில் அண்டை நாடான வடக்கு அயர்லாந்தில் கடந்த மே மாதம் பொது தேர்தல் நடைபெற்றது. இதில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் அனைத்து கட்சிகள் அடங்கிய அரசு அமைந்தது. இந்த கூட்டணி அரசில் அங்கம் வகித்த டெமோக்ராட்டிக் யூனியனிஸ்ட் கட்சி அரசின் செயல்பாடுகளை முற்றிலும் முடக்கியது. அரசு ஏதாவது நலத்திட்டங்களை அறிவித்தால் அதனை முடக்குவதே அந்த கட்சியின் வேலையாக இருந்தது. இதனால் வடக்கு அயர்லாந்து அரசு கடந்த 5 மாத காலமாக முற்றிலும் செயலிழந்தது. இந்த நிலையில் வடக்கு அயர்லாந்து அரசின் தலைமைச் செயலாளர் பத்திரிகையாளர்களை நேற்று சந்தித்தார். அப்போது மாகாண சட்டப்பேரவைக்கு மீண்டும் தேர்தல் நடத்தப்படுமா என பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் பதிலளிக்கையில், இப்போதைக்கு என்னால் தேர்தலை அறிவிக்க முடியும், ஆனால் தேர்தல் தேதியை அறிவிக்க இயலாது என்று கூறினார். அதாவது தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் இன்னமும் தொடங்காததால் அவர் இந்த கருத்தை முன்வைத்தார். அநேகமாக வரும் டிசம்பர் 15 வடக்கு அயர்லாந்து சட்டப்பேரவைக்கு பொது தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டன் உள்துறை அமைச்சர் ஸ்வல்லா பிரேவர்மேனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் போர்க்கொடி. பிரிட்டனில் பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக பதவி வகிப்பவர் ஸ்வல்லா பிரேவர்மேன். இந்திய வம்சாவழியான இவர் முந்தைய லிஸ்டஸ் தலைமையிலான அமைச்சரவையிலும் உள்துறை அமைச்சராக பதவி வகித்தார். அப்போது அரசின் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை தனது தனிப்பட்ட இமெயில் முகவரியில் ஸ்வல்லா பிரேவர்மேன் பகிர்ந்ததால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. இதனால் ஸ்வல்லா பிரேவர்மேன் தனது உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய நேர்ந்தது. அதன் பின்னர் லிஸ்டஸ் தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்தது. ரிஷி சுனக் பிரதமராக பதவியேற்றார். அவரது அமைச்சரவையில் ஸ்வல்லா பிரேவர்மேனுக்கு மீண்டும் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டது. அந்த வகையில் அவருக்கு மீண்டும் உள்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஸ்வல்லா பிரேவர்மேனின் செயல்பாடுகளால் தேசத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார். அதே சமயம் ஸ்வல்லா பிரேவர்மேனை பதவி நீக்கம் செய்ய ரிஷி சுனக் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். தனது தவறிலிருந்து ஸ்வல்லா பிரேவர்மேன் பாடம் கற்றுக்கொள்வார் என தான் திடமாக நம்புவதாக ரிஷி சுனக் அறிவித்துள்ளார். இதே கருத்தை அமைச்சரவை குழுவினர் அங்கம் வகிக்கும் டவுனிங் தெருவும் வெளியிட்டுள்ளது. ராயல் மரைன் தலைமை பொறுப்பை ஏற்றார் மன்னர் சார்லஸ்.
பிரிட்டனின் அரச குடும்பத்தில் பிறந்தவர் இளவரசர் ஹாரி. சசக்ஸ் மாகாண இளவரசரான இவர் ஹாலிவுட் நடிகை மெகனை காதலித்து கரம் பிடித்தார். இதனால் அரச குடும்பத்தில் நெருடல் ஏற்பட்டது. இதன் காரணமாக அரச குடும்பத்தினருடனான உறவை தவிர்த்து அரச குடும்ப சுகபோகங்களை துறந்துவிட்டு அமெரிக்காவில் தனது காதல் மனைவியுடன் ஹாரி குடியேறினார். அதன் பின்னர் அரச குடும்பத்தினருடன் அவர் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை. சமீபத்தில் இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் மரணமடை போது அவரது இறுதிச் சடங்கில் ஹாரி தனது மனைவி மெகனுடன் பங்கேற்றார். கடந்த ஆண்டு அரசர் பிலிப் மரணத்தின் போதும் இறுதிச் சடங்கில் ஹாரி பங்கேற்றார். அது முதலே அரச குடும்பத்தினருடன் அவர் தனது உறவை புதுப்பித்துக் கொண்டதாக பிரிட்டன் நாளிதழ்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. இது தவிர ராயல் மரைன் எனப்படும் கடற்படையின் தலைமை பொறுப்பையும் ஹாரி வகித்திருந்தார். அரச குடும்பத்தினருடனான பிரச்சனையின் போது இந்த பதவியையும் துறந்துவிட்டு அவர் அமெரிக்கா சென்றார். இதனால் ராயல் மரைன் தலைமை பொறுப்பு நீண்ட ஆண்டுகளாகவே நிரப்பப்படாமல் காலியாகவே இருந்தது. தற்போது அந்த பதவியை மன்னர் சார்லஸ் ஏற்றிருக்கிறார். ஹாரிக்கு முன் சார்லஸின் தாத்தாவான ஆறாம் ஜார்ஜ் ராயல் மரைன் தலைமை பொறுப்பை ஏற்றது நினைவு கூறத்தக்கது. அயர்லாந்தில் சீன காவல் நிலையத்தை மூட உத்தரவு. ஐரோப்பிய நாடான அயர்லாந்தின் டப்ளின் நகரில் சீனா இந்த ஆண்டின் தொடக்கத்தில் காவல் நிலையம் ஒன்றை தொடங்கியது. அதாவது அயர்லாந்தில் வசிக்கும் சீன குடிமக்களுக்கு உதவும் வகையில் இந்த காவல் நிலையம் திறக்கப்பட்டது. அந்த வகையில் சீன குடிமக்களின் வாகன ஓட்டுநர் உரிமம் புதுப்பிப்பு உள்ளிட்ட பணிகளில் இந்த காவல் நிலையம் உதவி வந்தது. அதே சமயம் அயர்லாந்திலிருந்து 230,000 பேர் சீனா திரும்ப இந்த காவல் நிலையம் உதவி செய்ததாக தகவல் வெளியானது. அதில் பெரும்பாலானோர் கிரிமினல் குற்ற பின்னணி உடையவர்கள் என்ற தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனவே அயர்லாந்தில் செயல்பட்டு வந்த சீன காவல் நிலையத்தை உடனடியாக மூட வேண்டும் என அயர்லாந்து மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. தவறினால் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதும் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் மனித உரிமைகள் குழு எச்சரித்தது. இதன் காரணமாக சீன காவல் நிலையத்தை உடனடியாக மூடுமாறு அயர்லாந்து அரசு அறிவுறுத்தியுள்ளது. இருளில் மூழ்கிய உக்ரைன். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 8 மாதங்களாக நீடித்து வரும் நிலையில் உக்ரைனில் 40 லட்சம் மக்கள் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் எரிசக்தி உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் நாட்டின் பல நகரங்கள் மற்றும் பிராந்தியங்களில் மின்சார உள்கட்டமைப்பு மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால் அந்த பகுதிகள் இருளில் மூழ்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்தடைகளை சரி செய்ய கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உக்ரைன் மக்களுக்கு உதவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஈரானில் தயாரிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்களை உக்ரைன் படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் அந்நாட்டு விமானப்படை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் தயாரிக்கப்பட்ட அந்த ட்ரோன்களை போரில் ரஷ்யா பயன்படுத்தி வருவதாகவும் உக்ரைனின் முக்கிய கட்டமைப்புகளை தாக்கி அழிப்பதற்கு இந்த ஆளில்லா விமானங்களை ரஷ்யா பயன்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எளிமையின் இலக்கணம் ரிஷி சுனக். இங்கிலாந்தில் போரிஸ் ஜான்சன் பிரதமராக இருந்தபோது ரிஷி சுனக் நிதியமைச்சராக இருந்தார். அந்த சமயம் அவர் லண்டன் டவுனிங் வீதியில் உள்ள 10வது இல்லத்தில் குடும்பத்துடன் தங்கியிருந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து மேற்கு லண்டனில் இருக்கும் வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றார். மகள்கள் படிக்கும் பள்ளி இதன் அருகில் இருப்பதால் அவர் இந்த வீட்டில் குடியேறினார். தற்போது அவர் பிரதமராக ஆனதை அடுத்து மீண்டும் டவுனிங் வீதியில் உள்ள 10 கொண்ட சிறிய இல்லத்திற்கு குடும்பத்துடன் திரும்ப முடிவு செய்துள்ளார். இங்கிலாந்தை பொறுத்தவரை 1735 முதல் பிரதமராக இருந்தவர்கள் 10 கட்டிடத்தில் அருகில் உள்ள 11 கொண்ட இல்லத்தில் தான் குடியிருந்து வந்தனர். 4 படுக்கை வசதிகளுடன் மிகப்பெரியதாக இருக்கும் இந்த கட்டிடத்தை அவர்கள் பிரதமர் அலுவலகமாகவும் அதிகாரப்பூர்வ இல்லமாகவும் பயன்படுத்தி வந்தனர். ஆனால் தற்போது இந்த இல்லத்தில் தங்காமல் பிரதமர் ரிஷி சுனக் தான் ஏற்கனவே வசித்த 10 இல்லத்தில் குடியேறவுள்ளார். இந்த வீடு 11 இல்லத்தை விட சிறியதாகும். இருந்தபோதும் அமைதியான சூழ்நிலையில் இந்த வீடு அமைந்திருப்பதாலும் அந்த வீடு தனக்கும் குடும்பத்தினருக்கும் மிகவும் பிடித்திருப்பதாலும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. ரிஷி சுனக்கின் மனைவி அக்ஷதாமூர்த்தி, இவர் இன்ஃபோசிஸ் நிறுவன தலைவர் நாராயணமூர்த்தியின் மகள். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர்.